ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளஸ் டூ புக்கில் யூனிட் ஃபைவ் உடைய புக் பை க்வெஸ்சன்ஸஸ் தான் பார்த்துருந்தோம். அதில் நம்ம இந்த இலக்கிய நயம் பாராட்டுக மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நயம் பாராட்டுக அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும், எந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், எதெல்லாம் இதில் கவர் அப் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பாடல் படிச்சுப்போம். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார். இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கவிமணி தேசிக விநாயகம். இப்ப இந்த பாடல்ல இருக்க நயம் பாராட்டுக நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த நயம் பாராட்டுகளை நம்ம முதல்ல வந்து நம்ம பாடல் வந்து இப்ப பாத்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம யாரை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆசிரியர் பற்றிய ஒரு குறிப்பு தான் முதல்ல கொடுக்கணும். அப்ப நம்ம எப்படி எழுத போறோம்னா, முதல்ல ஆசிரியர் அப்படின்னு தனியா மென்ஷன் பண்ணிட்டு, இதனை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். அதை நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால நமக்கு அது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் எதை பத்தி நமக்கு சொல்லுது அப்படின்னா, இப்ப நம்ம சமுதாயத்துல பிறப்பால உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்றத நமக்கு இந்த பாட்டுல கொடுத்துருக்க ஒரு கீ பாயிண்ட். இப்ப நம்ம அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, திரண்ட பொருள்னு சொல்லி கொடுக்கணும். அதாவது அந்த பாடலுடைய ஒரு ஒரு லைனையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எழுதணும். எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, இவ்வுலகில் வாழும் எவருக்கும் அவரவர் பிறப்பினால் பெருமை ஏற்படுவதில்லை. ஒருத்தவங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்றதுல பெருமை கிடையாது, அவங்க வாழ்ற வாழ்க்கையில தான் பெருமை இருக்கு. அவங்க நல்லது செஞ்சா அவங்க ரொம்ப நல்லவங்க, உயர் குலத்துல பிறந்தவங்க அப்படின்றத அர்த்தம் எப்போன்னா, அவங்க நல்லது செய்யறது மூலமா தான், இல்லைன்னா அவங்க தீமை செய்யறதுனா அவங்களுடைய செயலை பொறுத்து தான் இழி குலத்துல பிறந்தவங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அது இந்த பாடலுடைய அர்த்தம். அதை நம்ம எப்படி டீட்டெயிலா எழுதிருக்கோம்னா, இவ்வுலகில் வாழும் எவருக்கும் அவரவர் பிறந்த பிறப்பினால் பெருமை ஏற்படுவதில்லை. ஒருவர் சிறப்பு பெற வேண்டுமானால் அவர் நல்ல செயல்களை செய்பவராக இருத்தல் வேண்டும். எவர் ஒருவர் நற்செயல்களை செய்கிறாரோ அவரே எல்லோராலும் விரும்பப்படுகின்ற உயர் குலத்தில் பிறந்தவராவார். தீமை தரும் செயல்களை செய்பவர் எவரும் நெருங்கி தீண்ட விரும்பாத இழை குலத்தில் பிறந்தவராவார். இதுதான் இந்த செய்யுள்ள கொடுத்திருக்க மைய கருத்து, சாரி திரண்ட பொருள். இப்ப நம்ம இதுக்குள்ள இருக்க மைய கருத்து, இதுக்குள்ள ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் இருக்கு, அதை தான் நம்ம மைய கருத்தா எழுத போறோம். அதுக்கு நம்ம இந்த வளவலன்னு பெருசு பெருசா எழுதணும் அப்படின்றது இல்லை. எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்ப நல்லது செய்யறவங்க எல்லாருமே போற்றப்படுபவர்கள், தீயது செய்யற எல்லாருமே விரும்பாதவர், அவ்வளவுதான். அதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, நல்லது செய்பவரை எல்லோரும் போற்றுவர், நல்லது அல்லாததை செய்பவரை, அதாவது தீமை அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணல, நல்லது இல்லாததை செய்யறவங்கள யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு திரண்ட கருத்து தான் இங்க கூறப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிதோறும், அதாவது முதல்ல நம்ம எதுக்கு எங்க இருக்குன்னு சொல்லணும், மோனை எங்க இருக்குன்னு சொல்லணும், இதுக்குள்ள முரண் இருக்கா, இயல்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம சொல்லணும். இப்போ நம்ம முதல்ல எதுகை பார்ப்போம். அதாவது ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகை. பொதுவாகவே இந்த பாடல்னு இல்லை, எல்லா செயலியுமே ரெண்டாவது எழுத்து முதல் அதை ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எதுகை. இங்கே எங்கே மேம் ரெண்டாவது எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க பிறப்பினால், நான் தனியாக அங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கீங்க பாருங்க, பிறப்பினால் அப்புறம் சிறப்பு, இந்த ரெண்டுத்துலேயுமே ரா ராங்கிற ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து ஒன்று போல வருது. அதே மாதிரி நன்மை திண்மை இந்த ரெண்டுத்துலேயுமே இன் அப்படின்ற ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரனால இது எதுகை, அதாவது அடி எதுகை. இன்னொன்னு இதுல மோனை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுல மோனை இல்லை, அதாவது முதல் எழுத்து ஒன்று போல வர்றதுதான் மோனை. ஆனா இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரண் இருக்கு. முரண் அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டா வரும், ஆப்போசிட்டா வர்றதுதான் முரண். எங்க முரண் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது அப்புறம் நாலாவது அடியில நன்மை திண்மை அப்படின்ற சொல், நன்மை அப்படின்றது நல்லதுன்றதும் திண்மை அப்படின்றது நல்லது இல்லாதது அப்படின்றதும் குறிக்கிறனால இது ஆப்போசிட்ல இருக்கனால இது முரண். நெக்ஸ்ட் இயல்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இயல்பு அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த இங்கிலீஷ் போயம்ல நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரைமிங் வேர்ட்ஸ், அதுதான் இயல்பு.
இப்போ எங்கெல்லாம் இயைபு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அடியிலையுமே பாருங்க, வராதப்பா வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட். அது ஒரு ஒரு செட் ஆஃப் இயைபு. அடுத்து வந்து இது வந்து பா வகையை சார்ந்தது. எப்படி இது நம்ம பாவகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம்னா, இதுல இருக்க சந்த நயங்கள் இதை வச்சு நம்ம இத சிந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது சிந்துப்பா வகையை சேர்ந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த இலக்கிய நயம் பாராட்டுக இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.